அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய 10 கேள்விகளோடு தினம் தினம் உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது அன்னை டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடீஸ். உங்களுடைய அறிவை, உங்களுடைய மூளையை சோதிக்கக்கூடிய அற்புதமான கேள்விகள், 10 கேள்விகள் உங்களை உங்கள் மூளைக்கு சவால் விடுகிற கேள்விகளாக வந்து கொண்டிருக்கிறது. போட்டித் தேர்வில் அதிக வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கேள்விகள், உங்களுக்கு பணியினை பெற்றுத்தரக்கூடிய கேள்விகளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அருமையான அழகான 10 கேள்விகளோடு இன்றைக்கு இணைகிறோம். இன்றைக்கு 10 கேள்விகளுக்கான பதில்களை குறித்துக் கொண்டே வாருங்கள். இன்றைய 10 கேள்விகளை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். உங்களுடைய பதில்களை குறித்து வாருங்கள். கடைசியாக இந்த 10க்கு 10 பதிலை நீங்கள் அடித்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக முதல் கேள்வி பாருங்க. 10வது திட்ட காலத்தில் தேசிய வருவாயின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் யாருடைய கூட்டு நடவடிக்கையின் மூலம் வேலை வாய்ப்பிற்கான தொழில் திறன் பயிற்சி திட்டம் 2000 ஆண்டு துவக்கப்பட்டது. 3வது கேள்வி, 2013 உணவு பண்டங்கள் நீங்களானவற்றின் மீதான நுகர்வு செலவு நகரங்களை ஒப்பிடும் போது கிராமங்களில் எப்படி இருக்கிறது. 4வது கேள்வி, செப்டம்பர் 2016 சிபிடிடியினால் தொடங்கப்பட்டுள்ள வரி செலுத்துவோர்களது குறைகளை தீர்ப்பதற்கான இணையதள முக மின்னணு வசதி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 5வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட தூண்டும் முக்கிய காரணி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 6வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. 7வது கேள்வி, வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழ் ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன. 8வது கேள்வி, 1966-69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. உலக முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் தனிநபர் மின் உபயோகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 10வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகில் தற்பொழுது அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக எந்த நாடு தோன்றியுள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கேள்விகள், ஒவ்வொன்றுமே ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான இந்த 10 கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை இப்ப நீங்க அடிச்சிருப்பீங்க. எழுதிக்கொண்டே வாங்க, செக் பண்ணிட்டே வாங்க. சோ உங்களுடைய 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நிலையை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப பாக்கலாம் வாங்க. சோ முதல் கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு பாருங்க. 10வது திட்ட காலத்தில் தேசிய வருவாயின் உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.6%. 7.6%. தமிழ்நாட்டில் யாருடைய கூட்டு நடவடிக்கையின் மூலம் வேலை வாய்ப்பிற்கான தொழில் திறன் பயிற்சி திட்டம் 2000 ஆண்டு துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த தேசிய அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய அபிவிருத்தி திட்டம். அடுத்து 3வது கேள்விக்கான விடையை பாருங்க. 2013 உணவு பண்டங்கள் நீங்களானவற்றின் மீதான நுகர்வு செலவு நகரங்களை ஒப்பிடும் போது கிராமங்களில் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதிகரித்துள்ளது. அடுத்து பாருங்க, செப்டம்பர் 2016 சிபிடிடியினால் தொடங்கப்பட்டுள்ள வரி செலுத்துவோர்களது குறைகளை தீர்ப்பதற்கான இணையதள முக மின்னணு வசதி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இ நிவாரணன், இ நிவாரண. சோ அந்த முன்னணு மின்னணு வசதி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 5வது கேள்விக்கான விடையை பாருங்க. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட தூண்டும் முக்கிய காரணி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உணவு தானியங்களின் விலை உயர்வு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உணவு தானியங்களின் விலை உயர்வு. அடுத்து பாருங்க, 6வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா, 1991. சோ 7வது கேள்வியை பாருங்க, ரொம்ப அழகான கேள்வி. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழ் ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முழுமையான வறுமை அப்படின்னு சொல்றாங்க. முழுமையான வறுமை.
அடுத்த கேள்வி பாருங்க, எட்டாவது கேள்வி. 1966-69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5-ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 4-ஆம் 5-ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்க 9-ஆவது கேள்வி. உலக முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் தனி நபர் மின் உபயோகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஜப்பான் மின் உபயோகத்தில் 12% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பானோட மின் உபயோகத்துல 12% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10-ஆவது கேள்வி பாருங்க, கடைசி கேள்வி. உலகில் தற்பொழுது அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடாக எது தோன்றியுள்ளது, எந்த நாடு தோன்றியுள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியா. சோ இன்றைய 10 கேள்விகளும் இப்பொழுது உங்களுடைய வெற்றி கேள்விகளாக வந்துவிட்டது. நீங்கள் இந்த 10 கேள்விகளுக்கு 10 விடைகளை, சரியான விடைகளை அடித்த அந்த நபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எடுக்காதவர்கள் மனம் தளராமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நீங்களும் 10க்கு 10 பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். இதே போல புத்தம் புதிய 10 கேள்விகளோடு அடுத்த இதே போல ஒரு வகுப்பை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.